வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய நோய்களும் அதற்கான தீர்வு முறைகளும் என்ன என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சிறுநீரக கோளாறுகளுக்கான முக்கிய காரணங்கள் 5 தான். ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரே குடிக்காமல் இருக்குது. சில பேர் தண்ணீரே குடிக்க மாட்டாங்க, நான் வந்து எனக்கு தாகமே வராது, எனக்கு அந்த ஃபீலிங்ஸே இருக்காதுமாங்க. ஸோ அது ஒரு காரணம், தண்ணீரே குடிக்காமல் இருப்பது. ஸோ தினமும் 4 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிச்சாகணும். அது முக்கியமாக வெயில் காலங்களில், நல்ல ஒரு பீக்கான ஒரு சம்மர் டைமில் இருக்கும் இல்லையா, இந்த டைமில் நம்ம அதிகப்படியான தண்ணீர் குடிக்கணும். ஏன்னா நமக்கு அதிகம் ஸ்வெட்டிங் ஆகுது இல்லையா, வேர்வின் மூலமாக நம்ம அதிகப்படியான அந்த நம்முடைய வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம அதிகப்படியான தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் சிறுநீரகத்துக்கு தேவையான, ஃபில்டருக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். ஸோ தண்ணீரை குடிக்காமல் இருப்பது ஒரு காரணம். இரண்டாவது, யூரினே பாஸ் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபீலிங்ஸும் இல்லைம்பாங்க. காலையில் ஆஃபீஸ் போனாங்கன்னா அப்புறம் இரவு வீட்டுக்கு வந்தால் தான் யூரின் போகிறான் அப்படிம்பாங்க. அதுமாதிரி குழந்தைங்களும் அதே மாதிரி தான், ஸ்கூலில் போய் யூரின் போகிறதில்ல, அப்படியே வீட்டுக்கு தான் வந்து போவாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். மும்மலம் அருநீர், ஸோ ஒரு நாளைக்கு 6 டைம்ஸாவது யூரின் போகணும் அப்படிங்கிறத நம்ம போன நிகழ்ச்சியில் பார்த்தோம் இல்லையா. 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணோன்னா, அதை ஞாபகம் வச்சுட்டு யூரின் போகிற மாதிரி ஒரு ஹேபிட்டை நம்ம கொண்டு வருவது மிக மிக நல்லது. இல்லை என்றால் ஃபியூச்சரில் நமக்கு வந்து இதே மாதிரி சிறுநீர் கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மூன்றாவது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அதிகப்படியான டேப்லெட்ஸு, அதாவது அலோபதி மருத்துவத்தை டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் செல்ஃப் மெடிகேஷன், தலைவலிக்கு ஒரு மாத்திரை, கை வலிக்கு ஒரு மாத்திரை, கால் வலிக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு எதற்கெடுத்தாலும் ஒரு டேப்லெட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அந்த நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமரி ட்ரக்கு எல்லாமே சிறுநீரக கோளாறுகளையும் உருவாக்கக்கூடியது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கூடுமான வரைக்கும் தலைவலி இதுக்கெல்லாம் டேப்லெட்ஸை நீங்கள் போடாமல் நீங்கள் அதை சரிபார்க்க வேண்டும். அதே போல் டேப்லெட் போட்டால் கூட மிக குறைந்த அளவில் போட்டுக்கிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடணும். திருப்பி அந்த டேப்லெட்டை போட்டு அந்த ஹேபிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கிட்னியில் உள்ள அந்த நெஃப்ரான்ஸோட செல்ஸ் எல்லாமே, கிட்னியோட செல்ஸ் இந்த நெஃப்ரான்ஸ் இல்லையா, அது எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பித்துவிடும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். 4வது, அதிகப்படியான ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க இல்லையா, அல்கஹாலிக்கும் ஒரு காரணம் தான், ஸ்மோக்கிங் ஒரு காரணம் தான். அதோட சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் கூல் ட்ரிங்க்ஸு, இந்த கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு வேணும் அப்படிங்கிறதுக்காக செயற்கை குளிர்பானங்கள், அந்த வார்த்தை சரியான பொருத்தம், செயற்கை குளிர்பானங்கள் அதிகப்படியாக எடுப்பாங்க. செயற்கை குளிர்பானத்தில் சேர்க்கக்கூடிய அந்த அஸ்பார்டைம் அப்படிங்கிற ஒரு சர்க்கரை, ஒரு செயற்கை இனிப்பு சுவை, ஒரு சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதான் கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து செயற்கை குளிர்பானங்களே குடிக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் அந்த ஆர்டிஃபிஷியல் இனிப்பு செயற்கை பானங்கள் நம்ம தவிர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் சில டயபெட்டிக் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, சர்க்கரைக்கு பதிலாக நேச்சுரல் சுகர் டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் சிறுநீரகத்தை கோளாறை உண்டாக்கக்கூடியது தான். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். 5வது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் சேர்க்கக்கூடிய அதிகப்படியான மசாலா பொருட்கள், அந்த உப்பு அதிகமாக சாப்பிட்றதும் சிறுநீரக பிரச்சனை முக்கியமான காரணம். ஸோ அந்த 5 காரணத்தையும் நம்ம வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சிறுநீரக நோய்கள் எதுவும் வராமல் நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். சரி, இந்த காலங்களில் இந்த சம்மர் டைமில் நம்ம சிறுநீரகத்தை எப்படி பாதுகாத்துக்கொள்ளலாம் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த காலங்களில் அதிகமாக காமனாக ப்ராக்டிஸில் என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, பேர்னிங் மெச்சுரேஷன், அதாவது யூரின் போகும்போது அதிகப்படியான எரிச்சல் காணப்படுவது. அதுக்கு என்னென்ன காரணம், அதற்கு முக்கியமாக வந்து அருமையான ஒரு இயற்கை மருந்து தான் இளநீர். இளநீர் எந்த அளவுக்கு நமக்கு இந்த கோடை காலத்தில் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இளநீர் நமக்கு எந்த அளவுக்கு பேர்னிங் மெச்சுரேஷன், அதாவது நீர் சுருக்கு, நீர் கடுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீர் கடுப்பு வராமல் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கு. அதே போல் சிறுநீரகத்துக்கு ஒரு மிக சிறந்த டானிக்காகவும் இருப்பது இளநீர் தான். அதை எப்படி சாப்பிடலாங்க அதை பார்க்கலாம். இளநீர் ஓமம், செய்ய தேவையான பொருட்கள் இளநீர் ஓமம். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது அறிந்து போற்றியுனேன், மருந்துங்கிற அதிகாரத்தில் உள்ள ஒரு முக்கியமான திருக்குறள் இல்லையா. நமக்கு மருந்தே தேவையில்லை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவே நம்ம மருந்தாகிய உணவாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மருந்தே தேவையில்லை என்பது தான் அதனுடைய ரத்தின சுருக்கமான ஒரு திருக்குறள். ஸோ லாசிக்ஸே தேவையில்லை அப்படிங்கிறத போன வாரம் நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம். சோம்பு, ஓமம், வெள்ளரிக்காய், மோர், இது 4 லாசிக்ஸை விட அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ கோடையின் கொடை அப்படிங்கிறத பற்றி, நம்ம கோடையின் கொடை தான் இந்த இளநீர். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் இளநீர் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது, எவ்வளோ பேர் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது, நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம இளநீரை விரும்பி நம்ம சாப்பிட்றோம். அது சம்மருக்கு நாட்களில் முக்கியமாக நம்ம நிச்சயமாக நம்ம சாப்பிட வேண்டும் இளநீர். இளநீரில் முக்கியம் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம், இதே நோயாளிகளுக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்கும்
பொட்டாசியம் தான் மிக மிக முக்கியம். சோடியத்தை குறைத்து கொண்டு பொட்டாசியத்தை அதிகமாக எடுக்க வேண்டும். அதனால தான் நம்ம வந்து உப்பை குறைங்க, சாப்பாடில் உப்பை குறைங்க, ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க. சில பேர் கண்டிஷனுக்கு நீங்கள் உப்பே இல்லாமல் நீங்கள் ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஸோ பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது இளநீர். இளநீரில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னிக்கு ஒரு மிக சிறந்த ஃபில்ட்ரேட்டிங் பவரை கொடுக்கக்கூடியது. அதே போல் இது ஒரு மிக சிறந்த டைரூட்டிக். இளநீரில் ஒரு முக்கியமான தகவல் இன்னைக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். லாரிக் ஆசிட், எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் லாரிக் ஆசிட்னா என்னென்னு. லாக்டிக் ஆசிட் பாலில் உள்ளது, பசும் பாலில் அதிகமான லாக்டிக் ஆசிட் இருக்குது. லாரிக் ஆசிட் அதிகமாக இருப்பது ஒரே ஒரு உலகத்தில் உள்ள ஒரே பொருள் தான், முக்கியமான பொருள் தாய்ப்பால் தான். அதனால தான் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மிக மிக முக்கியம். பிறந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க, ஒரு நியர் கட்டாயம் கொடுத்தே ஆகணும், அட்லீஸ்ட் 10 மந்த்ஸ் அது கொடுங்கன்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஏன்னா அந்த தாய்ப்பாலில் உள்ள அந்த லாரிக் ஆசிட்டே குழந்தைக்கு தேவையான ஆன்டி மைக்ரோபியலாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் அதே போல் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம அதிகப்படியாக தண்ணி கொடுக்க மாட்டோம் இல்லையா, தாய்ப்பால் மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே வருவோம். ஆனால் குழந்தை பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கும். அதை யோசிச்சிருக்கீங்களா என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த டைமில் அந்த தாய்ப்பால் தான் அந்த குழந்தைக்கு தேவையான கிட்னி ஃபில்ட்ரேஷன் தேவையான லாரிக் ஆசிட் அதிகமாக கொடுத்துட்ருக்கு. ஸோ தாய்ப்பால் உள்ள அந்த லாரிக் ஆசிட் தான் பேபிக்கு வந்து டைரூட்டிக்காகவும் இருக்கும், அதே போல் ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷனாகவும் இருக்கும். ஸோ குழந்தைக்கு டைரியாலாம் வந்தால் உடனே போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், வாமிட் வந்து அவனை அதுக்கு ஒரு மெடிசன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த தாய்ப்பாலே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆன்டி மைக்ரோபியலாக இருந்து மோஷன் போகிறதையும் ஸ்டாப் பண்ணும். அதே நேரத்தில் சில பேபிக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், வாரத்துக்கு ஒரு நாள் தான் மோஷனே போகும். அந்த குழந்தைங்க மருந்தும் தேவையில்லை, தாய்ப்பாலே ஒரு மிக சிறந்த லாக்ஸடிவ் ஆக்ஷனாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இளநீர்லேயும் உண்டு, அதே லாரிக் ஆசிட் தான். ஸோ இளநீர் தாய்ப்பாலுக்கு ஒப்பானது. அதுக்காக குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு இப்போ இளநீரை கொடுக்கணும் அந்த அவசியம் சொல்லலை நான். இளநீர் மிக சிறந்த டைரூட்டிக், இயற்கையாகவே லாசிக்ஸ் எதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக கிட்னியை ஸ்டிமுலேட் பண்ணாமல் நெஃப்ரான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணாமல் இயற்கையாகவே சிறுநீர் பெருக்கி உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் எல்லோரும் டெய்லி இளநீர் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதே போல் இதில் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்வெட்டிங் ஆக 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 நமக்கு பொட்டாசியம் தான் நமக்கு அந்த எலக்ட்ரோலைட்ஸ் தான் நமக்கு என்னாகன்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ டைரியா போகும்போதும் பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் இதான் நமக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் தான் நமக்கு வேஸ்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கு தான் உப்பு கலந்த சர்க்கரை நீர் குடிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இளநீர் ஒரு மிக சிறந்த அதிகப்படியான பொட்டாசியம் அதே போல் மெக்னீசியம் இதெல்லாம் கலந்த எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாக காணப்படுது. ஒரு மிக சிறந்த உடனே ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது தான் இளநீர். கோடை காலத்துக்கு மிக சிறந்த ஒரு இயற்கை பானம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஓமம் எடுத்துக்கிறோம், இருக்கே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஓமம் ஒபிசிட்டிக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு ஓமம் எந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் இன்டைஜெஷன் அது எல்லோரும் காமனாக தெரிஞ்சது தான் தமிழ்நாட்டில், இன்டைஜெஷன் வாமிட்டிங் அதுக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக ஓமம் நம்ம பாரம்பரியமாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வார நிகழ்ச்சியில் இந்த ஓமமும் இளநீரும் எந்த அளவுக்கு இயற்கையாகவே நமக்கு வந்து டைரூட்டிக்காக சிறுநீர் பெருக்கி ஆக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு தான், இளநீரும் ஓமமும் தான். ரெண்டும் இயற்கை விளைபொருட்கள், நம் நாட்டுடைய ஒரு பாரம்பரியமான பொருட்கள் சொல்லலாம். இங்கிருந்து அதிகப்படியாக ஏற்றுமை செய்யக்கூடிய பொருட்கள், அந்நிய செலவாணி அதிகமாக ஈட்டி தரக்கூடியதில் இளநீர் அதிகமாக காணப்படுது. ஓமம் பிஷப் வீட் என்றது இங்கிலீஷுடைய நேமு எடுத்துக்கிறோம். இதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நியர்லி 10 கிராம் அளவு எடுத்து இதில் நீங்கள் இளநீரை அப்படியே எடுத்து விட்டுருங்க. 200 ml இளநீர் நான் எடுத்திருக்கேன். ஸோ 200 ml இளநீருக்கு 10 கிராம் ஓமம் ஓமத்தோட விதை சரியா இப்படியே போட்டு நீங்கள் இதை 1/2 hour அப்படியே ஊற வச்சுருங்க. நீங்கள் இதை 1/2 hour அப்படியே ஊற வேண்டியதான். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓமத்தோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நமக்கு தேவையான அந்த அஜ்வைன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு தான் அந்த ஓமத்தில் அதிகமாக காணப்படுது. அதான் அந்த வாசனைக்கு அதான் காரணம், அந்த கலருக்கு அதான் காரணம். இந்த அஜ்வைன் ஒரு மிக சிறந்த டைரூட்டிக். ஸோ லாசிக்ஸ் தேவையில்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எந்தெந்தெல்லாம் நீங்கள் நவீன மருத்துவத்தில் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதுக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய நம் நாட்டோட பாரம்பரியமான உணவுப் பொருட்களை பற்றியும் நம்முடைய மூலிகையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கியமே அதுதான். ஸோ அஜ்வைனும் அதே போல் இளநீரில் உள்ள லாரிக் ஆசிட் இது ரெண்டும் நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு சிறுநீர் பெருக்கி ஆக்ஷனாக காணப்படும். நீங்கள் ஒரு 1/2 hour கழித்து இதை ஃபில்டர் கூட பண்ண வேண்டாம். எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபில்டரே பண்ணாமல் இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சிறுநீரக கோளாறில் காணப்படக்கூடிய அந்த கால் வீக்கம் இருக்கும் இல்லையா, பீடலிடிமா, ரெண்டு காலையும் வீக்கம் அதிகமாக காணப்படும். அதுதான் முக்கியமாக என்ன ரீசன், யூரின்
போக வெளியே போகவில்லை அப்படின்றால் உங்கள் உடம்பில் உள்ள அந்த கிரியாட்டின் அந்த யூரியாவோட லெவல் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காகவும் செல்லுலாரில் அந்த தண்ணீர் போய் சேரும்போதும் ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும். இன்ட்ரா செல்லுலார் வாட்டர் ஸ்டாக்னஸ் ஆயிடுது அது எல்லாமே. அதனால தான் அந்த கை காலெலாம் வீக் அதிகமாக காணப்படும். அதே போல் காலையில் எழுந்து பார்க்கும்போனா ஃபேஸில் ஒரு ஸ்வெல்லிங் காணப்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு மிக சிறந்த இயற்கையான ஒரு மருந்து தான் இந்த இளநீர் ஓமமும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அது ஹாஃப் அன் ஹவரில் அது நல்ல ஊறினதுனால அந்த இளநீரோட டேஸ்ட் அதுக்கு போயிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கசப்பான டேஸ்ட் எதுவுமே இருக்காது. இல்லை என்றால் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வெறும் இளநீரை மட்டும் கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாகிய உணவு, ஒரு உணவாகிய மருந்து தான் இந்த இளநீர் மோர். ஒரு கோடையின் கொடை தான் இளநீர். ஸோ நம்ம நாட்டில் உள்ள இயற்கை விளைபொருட்கள் இளநீரும் ஓமமும் மிக எளிதாக நம்முடைய சிறுநீரகத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியதும், அதே போல் யூரின் பேர்னிங் மென்சுரேஷனுக்கும் ஒரு மிக சிறந்த இயற்கையாகவே எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் கிடைக்கக்கூடியது தான் இந்த இளநீரும் ஓமமும். மிக எளிதாக இதை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, மிக எளிதாக இதை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இது தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. சம்மர் டைமில் மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே எப்பொழுதுமே இதை சாப்பிட்டு வரலாம். மிக சிறந்த ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான வழிமுறை. அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு மருத்துவத்தை கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.